வெல்கம் பேக் பிங்க் அண்ட் பர்பிள் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக ஸ்பைசியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கம்மி இன்க்ரீடியன்ஸை வச்சு டக்குன்னு 10 நிமிஷத்தில் ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாம். இந்த ரெசிபி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சில்லி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லா பச்சை வேர்க்கடலை நல்ல வேர்க்கடலையை பார்த்து 1.5 கப் சேர்த்துக்கோங்க, நல்லா மசாலா பீனட் பட்டர் நல்லா ஒட்டி வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது கூட 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா கைகளாலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையும் அரிசி மாவும் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மசாலா அரிசி மாவு எல்லாமே வேர்க்கடையில் நல்லா பிளெண்ட் ஆகி வர அளவுக்கு இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு பீனட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிரன்ச்சியாக வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சுக்கோங்க, அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்குன்னே ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லா வெறுக்கடலையும் இதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம 1 வீக் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணால் 1 வீக் வரைக்கும் கிறிஸ்பினஸ் டேஸ்ட்டும் குறையாமல் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.